ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் லைப்ரரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டேஸ்டான மட்டன் கீமா கிரேவி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட அந்த ஸ்மெல், ரா ஸ்மெல் வந்து போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீமா ஆட் பண்ணிக்கலாம். இது 250 கிராம்ஸ் கீமா இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் ஃபேட்டெல்லாம் இருக்கிறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்ற வேணால், கீமாலேருந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி வரும். பாருங்க, அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை 1-20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டா அது நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 1-2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி அப்புறம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.